ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுர் ரெசிபி. பிளாஸ்டிக்ஸ்லாம் குக்கிங்கில் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் சேவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழம்பொரி. இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்கோம், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணுங்கள். நேந்திர பழம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது. பனானா ஸ்வீட்டும் சொல்லலாம். நீங்கள் நேந்திர பழத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அதுக்கு ஒரு நேந்திர பழம் தேவையானது. மைதா பார்த்திங்கன்னா ஒரு கால் டீ குடிக்கிற டம்ளரில் நம்ம கால் கப் எடுத்துருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட போகிறேன். சர்க்கரை நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இதை வந்து ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. நான் வந்து ஆப்பச்சோடாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், சோடா பவுடர்லாம். அதுக்கு பதில் நம்ம தோசை பேட்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் தண்ணி விட்டு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அது வந்து எண்ணெய் நம்ம பொரிக்கும் போது ஒட்டிக்கும். ஸோ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுருக்கலாம். நான் வந்து டர்மரிக் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கேசரி பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நாகர்கோவில் மார்த்தாண்டம் கேரளா சைட்லாம் ரொம்ப நல்லா ஃபேமஸ்ங்க. பஸ் ஸ்டாண்டில் போன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேந்திர பழம் பொரின்னு சொல்லுங்கள். சில பேர் உள்ள அவுள் அந்த சீனி எல்லாமே ஸ்டஃப் பண்ணி அந்த பனானா முழு பனானாவோடு செய்வாங்க. பேட்டர் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 hours நம்ம அப்படியே வச்சிடணும், கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகணும். ஸோ அதனால் 4 hours அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மிக்ஸ் பண்ணது. நம்ம 4 hours கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பழத்தின பழம்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் முழுசாக ஸ்லைஸ் பண்ணல, நான் சின்ன கடாயில் தான் பொரிக்க போகிறேன். ஸோ 1/2 வெட்டியிருக்கேன். அகெயின் என் பையனுக்காக அந்த 3 இதையும் 1/2 வெட்டி போட போகிறேன். பேட்டர் ரெடியாக இருக்குது, ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேட்டர் 4 hours நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த பேட்டரில் நான் டிப் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் முதல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் அது நல்லா வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் மற்றதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணுங்கள், அந்த திக் பேட்டராகவே உங்களுக்கு அதில் நல்லா கோட் ஆகிடும். பாருங்கள் எண்ணெயில் பிரியவே இல்லை. இப்போ ஒன் சைட் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணதுனால எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அடியில் ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் அது ஸ்டிக்கியாகவே இருக்காது, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஒன் சைட் நல்லா வெந்த அப்புறம் இன்னொன்று சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதிலே நம்ம சோயா உருண்டை எல்லாமே செய்வாங்க, முந்திரி கொத்து எல்லாமே இந்த பேட்டர் வச்சு தான் செய்வாங்க. ஆனால் பழத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நேந்திர பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஹெல்த்தி ரொம்ப நேந்திர பழம்லாம் வந்து நீங்கள் பாயில் பண்ணி குக்கரில் ஒரு விசில் கூட அடிச்சு விட்டுட்டு நீங்கள் அதை ஸ்மாஷ் பண்ணி குழந்தையாக இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளது. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்ட் ராகி சேமியாக வச்சுட்டு எப்படி ஒரு 3 இன்க்ரீடியன்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி உப்மா, ராகி பனக்கற்கண்டு போட்டு புட்டு, அப்புறம் தேங்காய் போட்டு நெய் போட்டு புட்டு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.